அக்வா மாப். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து அக்வா மாப் பற்றி நம்ம ஒரு வீடியோ சூப்பராக பண்ணியிருந்தோம், வேற லெவலில் ரீச் இருந்தது. ஒன் டைம் டிக் பண்ணாலே பாருங்க, 2-8 வாட் வரை சக் பண்ணும், சக் பண்ணுற வாட் ஒரு டிராப்டே கீழே கொட்டாது. ஒரு டிராப் என்ன வர எவ்வளோ பார்த்து ஒரு டிராப்டே கீழே கொட்டாது, ஒரு டிராப்டே கீழே கொட்டும், அப்படியே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ தண்ணி உள்ளே இருந்திருக்குன்னு. அப்படியே சும்மா வச்சாலே போதும், முன்னாடி போனீங்கன்னா தண்ணிலாம் ஒளியேறு பாருங்களா, அப்படியே பின்னால் தண்ணி குப்பை மண் டஸ்ட்டு வாட்ரு ஹேர் எல்லாமே வித்தின் செகண்ட்ல ட்ரை ஆயிடும். இப்படியே கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி ஒரு பெரிய ஹாலே கிளீன் பண்ணலாம். கிளீன் பண்ண உடனே காஞ்சிட்டு பாருங்க, ஒரு டிராப் ஈரவனை தொட்டு பாருங்க, ஒரு டிராப் ஈரவனை. நூல் மாப்போ த்ரீ மாப் எடுத்திங்கன்னா தொடச்ச பிறகு பிசினஸ் தான் இருக்கும், அதை கைட்ட பிடிக்கணும், கையிலெல்லாம் ஒட்டும், அந்த எண்ணெயில் இருந்தால் எண்ணெய் ஒட்டும். இந்த மாப்பாப்பில் இது எங்கே கொடுத்து அந்த இடத்துல அப்படியே வச்சாலே போதும், எந்த ஒரு பிசுக்கு மூடி இருக்கும், அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடும், அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடும். எவ்வளோ கொட்டுச்சு அப்படியே ஒரு ஒரு கிளாஸ் அளவு கொட்டினா ஒரு கிளாஸ் அப்படியே வந்துடுச்சு. சூப்பரில் எந்த ஒரு டீமே இருக்காது பாருங்கள், ஊற்றின அளவுக்கு அப்படியே வந்துச்சு. ஸோ இந்த டீயை தான் வந்து போன வீடியோவில் வந்து டீ டம்ளரில் போட்டு குடிச்சு காட்டுங்களேன் அப்படின்னாங்க, இந்த டீ யாருக்காச்சும் வேணா நீங்களே குடிச்சுக்கோங்க. அதுவே நம்ம இப்படி வச்சு நம்ம ஃபுல்லாக எடுத்தால் வா, எந்த ஒரு இது கரையும் இருக்காது. அந்த பால் மட்டும் தனியாக வரும் பாருங்களேன், அழகாக வருது தனியாக வருதா, எந்த கெமிக்கல் போடலாமே பாஞ்சு கொண்டு வந்து ஹீரோபல் டேக்காக நாங்கள் ஃபயர் பண்ணி காமிடும். இந்த மாதிரி ஆசிட் பெட்ரோலுங்களா? ஆமாம் பெட்ரோல் தான் பாருங்கள், ஃபயர் பண்ணாலும் பாஞ்சுக்கு ஒன்றுமே ஆகாது. ஒரு 5-7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் கிராண்டி, 5 இயர்ஸ்க்கு எது போச்சுன்னா ஃப்ரீயாகவே மாற்றிக்கலாம், வீடை பெருக்கவே தேவையில்லை, கத்திய வச்ச இடத்துல ஒன்றும் ஆகாது, அது வாடு கிடக்கும். இஞ்சி பெஞ்ச ரைட்டு வந்து லாக், பெட்டுக்கல்ல பீரோக்கல்ல சோபாக்கெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்க. ஒட்டரில் ஃபுல்லாக இதே ஒட்டரை குச்சியோ இந்த ஃபேன் ட்ரெஸ் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஃபுல்லாக கீழே விடும். ஸோ இங்கே பாருங்கள் அப்படியே இந்த ஒட்டர்லாம் அப்படியே ஃபுல்லாக இங்கே வந்துருச்சு, கீழே விழுவே இல்லை அதிலே ஒட்டிருக்கும். இந்த மாதிரி மேலே வரைக்கும் பெயிண்டிங் வாலெலாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம், பெயிண்டிங் வால் டிஸ்டம் வாலெலாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம், எடுத்துட்டு ஃபுல்லாக அதே போல் ஜிம்னி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஜிம்னிலாம் நின்ன வாக்கிலே பண்ணிக்கலாம், ஜிம்னி டிஸ்டெலாம் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துருவோம். இப்போ அதுக்காக வச்சுன்னு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி எனக்கு கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுமா? இந்த பாஞ்சு வெளியே வாங்கினா 300 ரூபா வரும், அது உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரும். நல்லா டிக் பண்ணுறோம், டிக் பண்ணிட்டு ஒரு லிட்டர் தண்ணி வந்து சக் பண்ணோம், சக் பண்ணது கீழே ஒரு டிராப்டே கீழே கொட்டாது பாருங்க, இவ்வளோ தண்ணி அப்படியே உறிஞ்சிக்கிறோம். எடுத்துகிட்டோம் மாவு என்ன என்ன கொட்டிருக்கோ அதை அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துகிறோம். மாவு பாருங்க கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எடுத்துட்டு இங்கே வந்துடும் பாருங்க, எவ்வளோ டீ பாருங்க, இதில் ஃபுல்லாகவே டீ ஒரு கிளாஸ் டம்ளருக்கு டீயை கொட்டிட்டு மாப்பா அப்படியே வச்சு அப்போ அந்த பாஞ்சு வச்சாலே போய் பாருங்க, அப்படியே ஃபுல்லாக எடுத்துருவோம். அப்படியே உரியுது அது அப்படியே உள்ள சேரில் உள்ள அப்படியே சேரில் மட்டும் இல்லை, கார் கார் வச்சுருந்தா கார் சீட்லாம் அப்படியே ஃபுல்லாக எடுத்துருவோம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து டிக்கெட் பாய் யூடியூப் சேனல் நான் உங்கள் வச்சேன். ஸோ இன்றைக்கி விழாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் அக்வா மாப். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து அக்வா மாப் பற்றி நம்ம ஒரு வீடியோ சூப்பராக பண்ணியிருந்தோம், வேற லெவலில் ரீச் இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து வேறு லெவல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ணுற விதமாகவும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாப்பை வந்து இன்னும் நிறைய பேர் தெரியல. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மாப்பை வந்து முன்னாடி ரீஷூட் பண்ண வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து உள்ளே போயிட்டு அந்த மாப்பு எப்படி இருக்குது என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டன் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேஷ் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்தாச்சு, ஆனால் நல்லா கிளீர்க்கண்ணா உனக்கு நல்லா இருக்கணும் இல்லைங்களா நல்லா இருக்கண்ணா. ஆனால் சொல்லுங்கள், இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, நிறைய வேற அளவு ரெஸ்பான்ஸு ரீச் ஆகிருந்தது, வீடியோ நல்லா ரீச் ஆகிருந்துச்சு. தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங் நல்லா போய்கிட்டு இருக்கு, நல்ல ஓரளவு இந்தியாவில் ஒரு நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம கம்பெனி வந்து 18 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், அலுமினியம் பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இப்போ நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டெயின்லெஸ்ல எஸ்எஸ்ல மொதல் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் பார்த்துருப்பீங்க, இப்போ ஸ்டெயின் அலுமினியம் பிளாஸ்டிக் எல்லாம் நம்ம ஸ்டெயின்லெஸ்ல 3-0 பொருளை கொடுக்கும், உடையாது நெளியாவது துருப்பிடிக்காது, நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் 18 மாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடை பெருக்காமே க்ளீன் பண்ணிக்கலாம், சாதாரண மாப்பெல்லாம் 3-4 மாதத்துக்கு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு உங்களுக்கு 7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் கேரண்டி, 5 இயர்ஸ்க்குள்ளே பாஞ்சு பிஞ்சு போச்சு கெட்டு போச்சுன்னா அப்போ தான் வீடை பெருக்காமே க்ளீன் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தை 3 வயசு குழந்தையிலேருந்து வயசானவங்க, எவ்வளோ ஓல்டு ஏஜ் எவ்வளோ வயசானவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், 90-100 வயசு வரை கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி பக்கெட்லாம் தூக்கிட்டு போகுதில்ல, ஒன் டைம் டிக் பண்ணால் ஒரு ஃப்ரீயாக ஹாலே க்ளீன் பண்ணிக்கலாம். வாங்க லைவாகவே காமிக்கலாம், கண்டிப்பாக கண்டிப்பாக காமிக்கிறோம், எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள். இதை தொட்டு பாருங்கள், இது கல் மாதிரி இருக்கும், அதுவே புளிஞ்சிடும். சும்மா ஒரு ஸ்பிங்கர் தான், கைட்டெல்லாம் புளிய தேவையில்ல, அந்த மாப்பெல்லாம் கைட்டை புளியும், அந்த மாப் கைட்டை புளியதில் சும்மா ஒரு ஸ்பிங்கர் தான் வச்சாலே போதும், அதுவே நீட்டாக ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாதாரண மாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா துடைக்கிறது முன்னாடி சோப்பு தண்ணி ஒரு பாக்கெட், பாத்ரூம்லேயே பாக்கெட் வச்சுக்கலாம், ஒன் டைம் டிக் பண்ணாலே பாருங்கள்
ரெண்டு எட்டு வாட் வரை சக் பண்ணும். சக் பண்ணுற வாட் ஒரு ட்ராப்ட கீழே கொட்டாது. பாருங்கள் என்ன செக் பண்ணாலுமே சிங்கிள் ட்ராப்ட, நீங்களும் செக் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள், ஒரு ட்ராப்டை கீழே கொட்டாது. ஸோ சூப்பருங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ட்ராப் கூட வந்து கீழே கொட்டவே இல்லை. ஒரு ட்ராப் என்ன வர எவ்வளோ பார்த்து ஒரு ட்ராப்டை கீழே கொட்டாது. ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள், இவ்வளோ வாட்ரு இருந்தமே கீழே கொட்டலை, ஒரு ட்ராப்டை கீழே கொட்ட அப்படியே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எங்கள் அப்பா பாருங்கள் எவ்வளோ தண்ணி உள்ளே இருந்திருக்குன்னு. அப்படியே சும்மா வச்சாலே போதும், அதனால் லைட்டாக டிக் பண்ணாலே போதும், ஒரு பெரிய ஹாலே கிளீன் பண்ணிக்கலாம். முன்னாடி போனீங்கன்னா தண்ணிலாம் ஒளியேறு பாருங்களா, அப்படியே பின்னால்ட்டா தண்ணி குப்பம் மண் டஸ்ட்டு வாட்ரு ஹேர் எல்லாமே வித்தின் செகண்ட்ல ட்ரை ஆயிரு. இப்படியே கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி ஒரு பெரிய ஹாலே கிளீன் பண்ணால் கிளீன் பண்ண உடனே காஞ்சி பாருங்கள், ஒரு ட்ராப் ஈரமான தொட்டு பாருங்கள், ஒரு ட்ராப் ஈரமான அழுக்கு ஃபுல்லாக வரும். இதுக்கு மேலே தூக்குன்னா அப்படியே ஈஸியாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியறதுக்காக தண்ணி இருக்கா பிளாக்கில் கடப்பாக்கல்ல காமிக்கிறேன். எல்லா ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கலாம், சிமெண்ட் மொசைக்கு மார்பிள் தட்டுவோடு கொள்ளங்கள் எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் லைவ் ஃப்ளோர்லேயே காமிக்கிறேன், டிக் பண்ணிட்டோம் பாரு இவ்வளோ டஸ்ட்டாகவே இருக்குது. இதுக்காக வீடியோக்காக இப்படி வச்சுருக்கேன், இவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. இதை சும்மா ஈஸியாக க்ளீன் பண்ண எந்த லிக்விட் போல சும்மா நார்மலாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டில் போனால் ரிலீஸ் ஆகும், அப்படியே ரிவர்ஸ்னா அப்படியே டோட்டலாக சக் பண்ணிடும், அப்படியே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டே போய்கிட்டே இருக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு வித்தின் சைக்கிள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மாவில் ஒரு பத்து நிமிஷம் நடக்க முடியாது. பாரு க்ளீன் பண்ண வித்தின் சைக்கிளே நடந்துடலாம், நடந்து பாருங்கள், எந்த ஒரு ஈரமோ அழுக்கோ கரையோ எதுவுமே இருக்காது. பரவாயில்ல, ஒரு வழுக்கெல்லாம் கூட எதுவுமே அப்படியே ஃபுல்லாக எடுத்து. அதே போல் தண்ணியே கொட்டினாலும் தண்ணியை ஃபுல்லாகவே எடுத்து, எவ்வளோ தண்ணி கூட பாருங்கள் தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடும். தண்ணி மட்டும் இல்லை பால் டீ காஃபி எதுனாலும் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடும், எடுத்து அப்படி ஈஸியாக பண்ணிக்கலாம். ரைட்டு. போன டைம் வீடியோவில் வந்து இந்த டீ தான் வந்து வேறு லெவல் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ டீ குடிக்கிறது கிடையாது, இப்போ டீ எனக்கு குடி கொட்டலாங்களா? கொட்டுங்க, டீக்கிலே கொட்டுங்க. சரி ஓகே, நான் இங்கே பாருங்கள் கொட்டுறேன், ஃப்ளோர்லேயே கொட்டுங்க, ஃபுல்லாக கீழே ஃப்ளோர் இங்கே கொட்டிட்டுமா? ஓகே. ஸோ அந்த டீயோ இப்போ நம்ம தெரியாமல் குழந்தைய டீயோ காப்பியோ கண்டிப்பாக ஏறத்தமாக கொட்டுவாங்க, இது அன்றாட நடக்கூடியது. நூல் மாப்போ த்ரீ மாப்போ எடுத்திங்கன்னா தொடச்ச போகிற பிசினஸ் தான் இருக்கும், அதை கைட்டை பிடிக்கணும், கையிலெல்லாம் ஒட்டும், அந்த எண்ணெயில் இருந்தால் எண்ணெய் ஒட்டும். இந்த மாப்பாப்பில் இது எங்கனை கொட்டுச்சு அந்த இடத்துல அப்படியே வச்சாலே போதும், எந்த ஒரு பிசுக்கும் கூட இருக்குது, அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும். இது ஃப்ளோரில் பார்த்துட்டீங்க, அப்படியே கீழேயும் காமிக்கிறேன், இதில் ஏற்கனவே ஆல்ரெடி டி செக் பண்ணியிருக்கிறது இருக்குது, அதோட ஃபுல்லாகவே காமிக்கிறேன், கீழே ஃப்ளோர்லேயும் காமிக்கிறேன் பாருங்களேன், அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும். ரைட்டு, எல்லாமே எடுத்துரும், எந்த ஒரு பிசுக்கு கூட இருக்காது, எந்த அவர் கீழே கொட்டவும் கொட்டாது, ஒரு ட்ராப்டே கீழே கொட்டாது. இதை ஊற்றி காட்டுறீங்களாண்ணா, தம்பர்லேயே பிடிச்சி காமிக்கிறேன் வாங்க. கேட்டுங்கண்ணா, வந்துருச்சா? எவ்வளோ கொட்டுச்சோ அப்படியே ஒரு ஒரு கிளாஸ் அளவு கொட்டினா ஒரு கிளாஸ் அப்படியே வந்துருச்சு. சூப்பரில் எந்த ஒரு டீயுமே இருக்காது பாருங்கள், ஊற்றின அளவுக்கு அப்படியே வந்துச்சு. ஸோ இந்த டீயை தான் வந்து போன வீடியோவில் வந்து டீ தம்பளில் போட்டு குடிச்சு காட்டுங்களேன் அப்படின்னாங்க. இந்த டீ யாருக்காச்சும் வேணா நீங்களே குடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி மண்ணெலாம் பெருக்க தேவையில்லை, இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி மண்ணெலாம் பெருக்கலாம்னு போகாது, பூரா ஆற்று மணல் தான். சும்மா நீங்கள் அந்த வச்சாலே போகிற சும்மா ஒரு ஸ்பிங்கர் தான் பாருங்கள், ஒரே ஒரு வளர்ட்டில் இருக்கிறேன், நீங்கள் செயின் மண்ணெலாம் தேவையில்லை, சும்மா மூணு வயசுக்குலாம் கூட யூஸ் பண்ணுங்கள், எந்த ஒரு டஸ்ட் மண்ணெலாம் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும், எந்த மண்ணுமே இருக்காது பாருங்கள், எந்த ஒரு மண்ணு இருக்காது பாருங்கள், மண்ணு ஃபுல்லாக இங்கே வந்துடும். அது கீழே கொட்டாது, நீங்கள் சாதாரண மாப்பிள அப்படி கீழே கொட்டாது, எப்பயுமே கீழே கொட்டாது. எப்போ இந்த லிவர் இழுக்கிறோமோ அப்போ தான் கீழே கொட்ட பாருங்கள், கல்லை டிக் பண்ணிட்டு இந்த லிவரை எப்போ இழுக்கிறோமோ அப்போ தான் ஃபுல்லாகவே இருக்கும், அந்த மண் ஃபுல்லாக பக்கெட்டில் இருக்கும் பாருங்கள், எல்லாமே வந்துடும். இந்த மண்ணெல்லாம் அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கெட்டில் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணை போட்டு காமிச்சிட்டேன், நம்ம மாவு போடுறாங்க இல்லையா, மாவோ பவுட்ருலாம் பார்த்தீங்கன்னா பவுடர் மாதிரி தூசிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் இருந்தால் தெரியவும் தெரியாது, அது அப்படியே ஃப்ளோரே ஸ்ப்ரெட் ஆகி ஃப்ளோரே கெட்டு போகும். இந்த மாப் பாருங்கள், இந்த ஃப்ளோரே பவுடரே போட்டுக்காப்புறேன், இந்த மாதிரி ஃபைன் டஸ்ட்டு பாருங்கள், பவுட்ரு தான் இந்த மாதிரி ஃபைன் டஸ்ட்டு, அந்த பவுடர் சும்மா அப்படியே வச்சாலே பாருங்கள், என்ன பவுடர் இருக்கோ அது அப்படியே ஃபுல்லாக, சும்மா ஒரு ஸ்பிங்கர்ட்டில் இருக்கிறேன், அப்படியே என்ன பவுடர் இருக்கோ அது அப்படியே ஃபுல்லாக எடுத்துடும். அந்த பவுடர்லாம் இங்கே பாருங்கள், இங்கே வந்துடும், இந்த இடத்துல ஃபுல்லாக செக் பண்ணி இழுத்துருச்சு. அவன் தான் இருக்குல்ல கீழே கொண்டாது, எப்போ க்ளீன் பண்ணுறமோ அப்போ தண்ணில் டிக் பண்ணிட்டு இந்த ரிவரை மலத்துக்குனா அதுவே புழிஞ்சிடும், எல்லா டஸ்ட்டுமே இதில் வந்துடும், இதில் எந்த ஒரு டஸ்ட்டுமே இருக்காது. அதே போல் நம்ம இந்த மாதிரி அதை டீ காமிச்சோம், இதை இந்த மாதிரி பாலே கொட்டினா கூட, ஒரு லிட்டர் பாலே நீங்கள் குள்ளே கொட்டினா கூட சாதாரண மாப்பிளம் பார்த்தீங்கன்னா எடுக்காது, அந்த எடுத்த பிறகு பிசினஸ் நம்ம இருக்கும், அந்த மாதிரி எவ்வளோ கொட்டினாலும் அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிறேன் பாருங்களேன், எடுத்துரும் அப்படியே எடுத்துகிறேன் காமிக்கிறேன், அதை காட்டுங்க, நீங்களே காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் நீங்கள் வைக்க வேணாம், அந்த இடத்துல வச்சாலே போய் வைங்க, நீங்கள் வச்சு எடுத்தாலே போகிற எடுங்க அவ்வளோ, அந்த இடத்த பார்த்தீங்களா அப்படியே ஒரு அந்த இடத்துல கேப் அப்படி ஃபுல்லாக இருக்குது, அப்போ அதுவே நம்ம இப்படி வச்சு நம்ம ஃபுல்லாக எடுத்தா வா, எந்த ஒரு இது கரையும் இருக்காது, எல்லாமே இதுக்குள்ளே அப்படியே வந்து கீழே கொட்டவும் கொட்டாது பாருங்கள், ஃபுல்லாக எடுத்தாச்சு, எடுத்த ஃபுல்லாக அப்படி கீழே கொட்டாது, கீழே கொட்டவும் கொட்டாது, என்ன சார் அந்த மில்க் அப்படியே இருக்கும், அந்த பால் எப்போ புளியிறமோ அந்த பால் மட்டும் தனியாக வரும் பாருங்களேன், பால் தனியாக வரும், தனியாக வருதா, ஒரு பாஞ்சோ லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் நாங்களே கேரண்டி கொடுத்துருவோம். இது தரம் மட்டும் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம், இது கிச்சன் டைல்ஸ்லாம் வைக்கலாம், பாத்ரூம் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிக்கல் எந்த கெமிக்கல் போடலாம் பாஞ்சு கொண்டு வந்து ஹீரோபிலிட்டிக்காக நாங்கள் ஃபயர் பண்ணி காமிக்கிறோம், ஆசிட் லைஸால் ஹார்பிக் எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுமே பாஞ்சு கொண்டுமே ஆகாது பாருங்கள், ஃபயர் பண்ணியே காமிக்கிறேன்,
டைரக்டாகவே அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆசிட் பெட்ரோலுங்களா? ஆமாம் பெட்ரோல். இந்த மாதிரி ஆசிட், லைசால், டாமெக்ஸ், ஆர்பிக் எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணால் பாஞ்சுக்கு ஒன்றுமே ஆகாது. ஓகே பாருங்கள், ஃபயர் பண்ணாலும் பாஞ்சுக்கு ஒன்றுமே ஆகாது. ஒரு பாஞ்சு 7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் கேரண்டி. 5 இயர்ஸ்க்கு எது போச்சுன்னா ஃப்ரீயாகவே மாற்றிக்கலாம். வீடை பெருக்கவே தேவையில்லை. இது தரைக்கு மட்டும் இல்லை, செவரு, கதவு, வால் டைல்ஸு, கிச்சன் லைல்ஸு, கிச்சனில் கபோர்டு ஒர்க்கு, உட்டன் டோர், ப்ளை டோர் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாமே லைவாக காமிக்கிறேன் பாருங்கள். பாஞ்சுக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே ஹீட் விடுறது தொட்டு பாருங்கள், ஹீட் விடுறாது. கத்தியை வச்சு எடுத்தாலும் ஒன்றாகாது, அது பாடு கிடக்கும். ஒன் டே இன்வெஸ்ட் பண்ணால் சொத்த மாதிரி கிடக்கும். ஹைட் வந்து லெஃப்ட் வந்து லாக் ஓப்பன் பாருங்கள், லெஃப்ட் வந்து லாக் ஓப்பன். இஞ்சி பைஞ்சா ரைட் வந்து லாக். பெட்டுக்கல்ல, பீரோக்கல்ல, சோபாக்கெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். பெட் இருக்குது, இந்த மாதிரி பீரோக்கெல்லாம் எதுவுமே தெரியல. ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்களேன், இந்த மாதிரி கட்டில் கடல பீரோக்கெல்லாம் ஈஸியாக அப்படியே ஃபுல்லாக அதுவே போயிட்டுருக்கோம். எதுவுமே நீங்கள் தூக்க தேவையில்லை, அப்படியே ஃபுல்லாக எடுத்துடும். இந்த மாதிரி பெயிண்டிங் வால் பாருங்கள், இந்த மாதிரி மேலே வரைக்கும் பெயிண்டிங் வால்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். பெயிண்டிங் வால், டிஸ்டம் வால்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் சீலிங்கில், வால் சீலிங்கில் ஓட்டோட ஈஸியாக துவைச்சிக்கலாம். வால் சீலிங்கில் ஒட்டோட ஃபுல்லாகவே எடுத்துடும். சீலிங் பண்ணுறக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சீலிங் பண்ணல வந்து ஒட்டோட குச்சியோ டஸ்ட்டோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா தொடக்கும் போது கீழே விழும். இல்லை தொடக்கிறவங்களும் ஈஸி வீசிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒட்டோலாம் பாருங்கள், இந்த பாருங்கள் ஃபேனில் பாருங்கள் எவ்வளோ ஒட்டோ இருக்குது பார்த்தீங்களா. சும்மா ஒஸ்பிங்கில் தான் வைக்கிறேன், ரொம்பலாம் சைன் பண்ணல, அப்படியே வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஒட்டோல ஃபுல்லாக அதே ஒட்டோட குச்சியோ இந்த ஃபேன் ட்ரெஸ் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஃபுல்லாக கீழே விழும். ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே இந்த ஒட்டோலாம் அப்படி ஃபுல்லாக இங்கே வந்துருச்சு, கீழே கூட விழுவாது கட்டுங்களா? கீழே விழுவே இல்லை, அதிலே ஒட்டியிருக்கும். எப்போ க்ளீன் பண்ணுறமோ அப்போ பக்கெட்டில் போட்டு காமிக்கிறேன். தண்ணியில் டெக் பண்ணிவிட்டு இந்த ரிப்பேர் எடுத்தாலும் எல்லாமே வந்துடும். அந்த ஃபேனில் உள்ள டஸ்ட்லாம் உள்ளே வந்துடும், ஃபேனில் தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாக பக்கெட்டில் வந்துடும் பாருங்கள், பாஞ்சு அந்த டஸ்ட்டுமே இருக்காது, அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா கபோர்டு இருக்கு இல்லையா, வீட்டில் கிச்சனில் துடைக்கிறாங்க, கிச்சன் டவுல் டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் கபோர்டுக்கு க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பிபிசி எப்படி வாட்டர் போட்டு க்ளீன் பண்ண முடியாது. அப்படி வாட்டர் போட்டால் சீக்கிரம் கட்டுப்போம். இது கபோர்டு எவ்வளோ ஹைட்லாம் கூட்டிக்கலாம். நீங்கள் மேலே இன்னும் நின்ன வாக்கிலே பாருங்கள், இந்த மாதிரி மேலே இதெல்லாம் 12 அடி உள்ள கவரு கபோர்டு பாருங்கள், 11 அடி மேலே வரைக்கும் வச்சுருக்காங்க. நின்ன வாக்கிலே பண்ணிக்கலாம், எந்த ஒரு டஸ்ட் இருக்குது அப்படியே நின்ன வாக்கிலே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். கபோர்டெலாம் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் டிசைன் போட்டது இருக்கலாம், அந்த லைனுக்குள்ளே டஸ்ட் இருந்தால் கூட அதுக்கு தான் மாப்பிள்ளை பாருங்கள் லைன் கொடுத்துருக்கும். இந்த லைன் ஒவ்வொரு லைனுக்குள்ளேயுமே அந்த கிச்சனில் ஜாயின்ட், கிச்சனில் டைல்ஸ் போட்டு லைனில் ஜாயின் போட்டிருப்பாங்க, பாத்ரூம் லைன் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கபோர்டில் இந்த மாதிரி டிசைன் பண்ணால் கூட உள்ளே போய் அந்த கபோர்டெலாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி க்ளீன் பண்ணால் ஃபுல்லாக ஃபுல்லாகவே அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். எந்த சூப்பருங்க, அதுவுமே இருக்காது, அப்படியே உட்டன் டோர்லாம் ஈஸியாக தொட்டுக்கலாம். இப்போ கபோர்டு பார்த்துட்டோம், டைல்ஸ் மேடம் மட்டும் தான் பாருங்களா. டைல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் லைன் போட்டுருக்கோம், இந்த மாதிரி கரை இருக்கும். நீங்கள் துணியை வச்சோ இதை வச்சுனாலும் பண்ண முடியாது. இந்த மாதிரி கபோர்டெலாம் நீங்கள் டைல்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைல்ஸில் ஃபுல்லாக டஸ்ட்லாம் அப்படியே ஃபுல்லாகவே இருக்கும், எந்த கரை இருந்தாலும் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடும், எடுத்துட்டு ஃபுல்லாக. அதே போல் ஜிம்னி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஜிம்னிலாம் நின்ன வாக்கிலே பண்ணிக்கலாம். ஜிம்னி டஸ்ட்லாம் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடும், டஸ்ட்லாம் அப்படியே கிளாஸில் இந்த மாதிரி டஸ்ட்லாம் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடும், எடுத்து அப்படியே ஈஸியாக ஃபுல்லாக இருந்துடும். டஸ்ட்லாம் அப்படியே எடுத்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பாத்ரூம் டைல்ஸ் க்ளீன் பண்ணிக்கலாம், காரோட பாடி க்ளீன் பண்ணிக்கலாம், ஷோகேஸ் கிளாஸ் க்ளீன் பண்ணிக்கலாம், விண்டோ கிளாஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ டேங்க் க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமம், சிண்டெக்ஸ் மேலே இருக்குது, மேலே இறங்குறதுக்கு அதுக்கு லேபர் கிடைக்க மாட்டாங்க, பசங்களை உள்ளாரையும் கஷ்டப்படுவாங்க. இப்போ வயசானா கூட உள்ள இறங்க தேவையில்லை, ஒரு 10 வயசு போய் மேலே என்ன வாக்கிலே க்ளீன் பண்ணிக்கலாம். டேங்க் தனியாக திறந்து விட்ருங்க, ஆசிடபிள்ஸும் தச்சுட்டு டேங்க் சைஸ்க்குள்ளே ரொடேட் பண்ணுற அடியில் உள்ள பாசம், மைனோட்டஸ்ஸு, சால்ட் வாட்டர், சக் பண்ணுற வாட்டர் கீழே கொட்டவே கொட்டாது. ஓஹோ, கீழே ஒரு ட்ராப்டே கீழே கொட்டாது, எடுத்து அப்படியே ஈஸியாக பண்ணிக்கலாம். பரவாயில்லைங்க, ஈஸியான ஐடியா. நிறைய பேர் வந்து சின்டெக்ஸ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணுறதா ரொம்ப பாதிட்டு இருப்பாங்க. டேங்க்லாம் மால்ட்டே 5 டைம் டேங்கே சுத்தமாக ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம், அப்படி ஈஸியாக க்ளீன். அதே போல் உங்கள் ஃபோரில் இந்த மாதிரி ஒரு பாக்கெட் தண்ணியே கொட்டினாலும் அதுவே ஃபுல்லாக எடுத்துடும். தண்ணி மட்டும் இல்லை, டீ, காஃபி, ஜாஸ், சாம்பார் எவ்வளோ கொட்டினாலும் அப்படியே உடனே ட்ரை ஆயிரும். ஃபேன் போடணும், காய் வைக்கணும் அவசியமே கிடையாது, எடுத்து அப்படி ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒரு 5-7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் கேரண்டி. இது பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சு மட்டும் அடுத்து மாற்ற போகிறோம். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப், மெயினாக 304, உடையாது நெளியாது திருப்பிடிக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். பிளாஸ்டிக்கோ அலுமினியமோ ஹேண்டில் கிடையாது, பிளாஸ்டிக் ஹேண்டில் சீக்கிரம் லைஃப் போயிடும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ் 304, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, நல்லா லைஃப் இருக்கும். அதே போல் டபுள் ரோலர் புளியில் பார்த்தீங்கன்னா டபுள் ரோல், மித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியமோ பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா மொதல் சிங்கிள் ரோல் தான் போட்டிருந்தோம், இப்போ டபுள் ரோல் போட்டிருக்கலாம். பாருங்கள் கைட்டை புளியிற நல்லா டைட்டாக புளியும் பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக ஃபுல்லாக டைட்டாக புளியும், கசைக்கு புளிஞ்சால் கூட இப்படி எடுக்க மாட்டேங்க, அதுவே ஃபுல்லாக டைட்டாக புளியும், மாப்பை அதுவே க்ளீன் பண்ணிடும். கைட்டை புளியணும், கைட்டை தேய்க்கணும் அவசியமே கிடையாது, நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம், அப்படியே எடுத்துக்கணும். சரி, நான் சமையாக சொல்லியிருக்கீங்க, இந்த ப்ரைஸிங் என்ன வரும்? இது வந்து நம்ம கம்பெனி டைரெக்டாக பண்ணால் 990 பண்ணிட்டு இருக்கோம், 999 ரூபாய்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கிறிஸ்மஸ் நியர் ஆஃபர்னால் ஒரு 200 ரூபா டிஸ்கவுண்ட் போக 799 கொடுக்கலாம் சார், 799 799 ரூபா. அது போக 5 இயர்ஸ் கேரண்டி கொடுத்துருவோம் சார், 5 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறீங்க. 5 இயர்ஸ்க்குள்ளே எது போச்சுன்னா ஃப்ரீயாக மாற்றிக்கலாம் சார், ஃப்ரீயாக மாற்றிக்கலாம். ஆமாம், 599 ரூபாய்க்கு ஒரு 5 வருஷம் கேரண்டி கொடுத்துரும், கேரண்டி உங்கள் வீட்டுக்கு வந்துடும் சார். சரி ஓகேண்ணா, இப்போ சூப்பராக சொல்லியிருக்கீங்க, 799 வந்து ஒரு ஆஃபர்லாம் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்கீங்க. இது வந்து எனக்கு காமன் ஆஃபராக நீங்கள் நானும் உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன். எனக்கு இப்போ பர்டிகுலராக இப்போ நம்ம சேனலுக்காக ஆல்டிமேட் சேனல் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் போய் பயங்கரமாக போச்சு, நல்லா ரெண்டிங்கில் போச்சுலாம் அதெல்லாம். அதனால் வந்து இப்போ அதுக்காக ஏதாவது சின்னதாக ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி எனக்கு கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுமா? போன வீடியோ பார்த்து நீங்கள் வாங்க முடியல, சப்போஸ் இந்த வீடியோவில் நிறையா அப்போ கால்ஸ் எங்களால் பிக்கப் பண்ண முடியல,
கிட்டத்தட்ட 40 லட்சம்ங்க 30-35 வயசு கஷ்டம் இது வியூஸ் போச்சு. எங்களால் கால் பிக்கப் பண்ண முடியல. அதில் மிஸ் ஆனவங்களுக்கு தான் அந்த வீடியோ போடுறோம். உங்களுக்கு மிஸ் ஆனவங்க எங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம். கனெக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ஒன்று லிங்க் பண்ணுங்கள். கால் கிடைக்கலாம் வாட்ஸ்அப் கூட லிங்க் பண்ணிருங்க. அவங்களுக்காக ஒரு பாயிண்ட் ஃப்ரீயாகவே தரும். இந்த பாயிண்ட் வெளியே வாங்கினா 300 ரூபா வரும். அது உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரும். ஒரு பாயிண்ட் 7 இயர்ஸ் வரும், இன்னொரு பாயிண்ட் ஃப்ரீ. இது கிச்சனுக்கோ பாத்ரூமுக்கோ கழட்டி கழட்டி போட்டுக்கலாம். சரிங்களா, இது இப்போ பார்த்துட்டீங்க. இப்போ இன்னொரு ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு. அது வந்து பெரிய பெரிய பிளேஸ்க்குலாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த சின்ன சின்ன பிளேஸ்க்குலாம் கிச்சன் ஸ்டவ்வு, ஜிமினி, காரு, பிரிட்ஜ் டோர் இதுக்கு உடைக்கிறது மாதிரி ஒரு சின்ன ஸ்மாலாக ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அது எங்கள் மாப்பிள்ளையே வந்து ஒரு வேஸ்டேஜாக கண்ணியாக போட்டிருக்கோம். அது உங்களுக்கு இன்னொரு டெமோ காமிக்கிறேன் பாருங்க, லைவ் பார்த்துங்க. காட்டுறீங்களா இப்போ அந்த ப்ராடக்ட், இந்த பாஞ்சு இருக்கு இல்லையா, அந்த பாஞ்சு நம்ம லைவ் டெமோ பார்த்துருவோம். தண்ணியில் டிக் பண்ணுறோம். டிக் பண்ணிட்டு 1 லிட்டர் தண்ணி வரை சக் பண்ணோம். சக் பண்ணது கீழே ஒரு ட்ராப்டே கீழே கொட்டாது. கீழே ஒரு ட்ராப்டே கீழே கொட்டாது. பாருங்கள் புளியிறோம் அவ்வளோ தண்ணி இருக்கு. பாருங்கள் இவ்வளோ தண்ணி அப்படியே உறிஞ்சிக்கிறோம். நீங்கள் துடைக்கும் போது தனியாக புழிஞ்சிட்டு அப்படியே ஈஸியாக துடைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பவுடர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பவுடர்லாம் மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவுலாம் சமைப்பாங்க. சமைக்கும் போது மாவுல இருந்தால் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடும். மாவு வேணும்னா என்ன கொட்டிருக்கோ அதை அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடும். மாவு பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எடுத்துருச்சு, இங்கே வந்துடும், கீழே விழுகாது. அதே மாதிரி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம எப்போ வேணுமோ தண்ணியில் டிக் பண்ணிட்டு அப்படியே ஈஸியாக பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம பால் கொட்டுது, இந்த மாதிரி டீ கொட்டினா கூட, இந்த மாதிரி டீ காப்பி கொட்டினா கூட அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடும். டீ கொட்டுது இல்லை காப்பி கொட்டினா கூட அந்த நேரத்தில் அப்படியே வச்சாலே போதும். அப்படியே வச்சால எண்ணெய் கொட்டிருக்கோ அதை அப்படியே ஃபுல்லாக எடுத்துடும். அப்படியே ஃபுல்லாக எண்ணெய் டீ கொட்டணும், அப்படியே ஃபுல்லாக எடுத்துடும். கிச்சன் ஸ்டவ்வில் ஏதோ பால் பொங்க சமைக்கும் போது எப்படியும் கண்டிப்பாக பால் பொங்க, அந்த பாலில் எடுத்துடும். அந்த பால் பணம் தனியாக இருக்கும், அந்த பால் மட்டும் தனியாக வந்துடும். அதே போல் டீ இருக்கு இல்லையா, பாருங்க எவ்வளோ டீ பாருங்க, இதில் ஃபுல்லாகவே டீ ஒரு கிளாஸ் டம்ளருக்கு டீயை கொட்டிட்டு இம்மா அப்படியே வச்சு அப்போ அந்த பாஞ்சு வச்சாலே போதும். பாருங்க அப்படியே ஃபுல்லாக எடுத்துடும். அப்படியே உரியது அது அப்படியே உள்ள சேரில் உள்ள அப்படியே சேரில் மட்டும் இல்லை, கார் வச்சுருந்தா கார் சீட்லாம் அப்படியே ஃபுல்லாக எடுத்துடும். இந்த டீ ஃபுல்லாக இங்கே வந்துடும். சூப்பருங்க, அப்படியே ஈஸியாக தண்ணியில் டிக் பண்ணிட்டு இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா தண்ணியில் டிக் பண்ணி புழியும் போது எல்லாமே வந்துடும், எல்லாமே இங்கே வந்துடும். அதே போல் எண்ணெய் இருக்குது, எண்ணெய் கொட்டுறீங்களா, இந்த மாதிரி எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொட்டுருச்சுன்னா எண்ணெய்லாம் பாருங்கள், எண்ணெய் கூட உரியுங்களா அது. பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே எடுத்துருங்க சார், கிச்சனில் மெயினில் எண்ணெய் தான் சார் கொட்டும், எண்ணெய் அப்படியே ஃபுல்லாக எடுத்துருங்க சார். பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாக இங்கே இருக்கும், எண்ணெய் இங்கே இருக்குது. ஆனால் எண்ணெய் கொட்டின ஒரு வலுவலுப்பு தன்மை கூட இந்த இடத்துல இல்லை, எண்ணெய் வரும் இங்கே வரும். ஓ சூப்பர், அப்படியே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம், நேச்சுரலாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பாஞ்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 150 விற்கிறாங்க, நம்ம 100 ரூபாய்த்தான் கொடுக்குறோம். 100 ரூபாய் தான். சூப்பருங்க, ஓகே, நல்லா ஒரு ஒர்த்துள்ள ஒரு ப்ராடக்ட். 3 வருஷம் வரைக்கும் வரும், 3 வருஷம் வரும். நம்மளாக வேணாம்னு தூக்கி போட்டால் தான், அதான் இது கீயாது பீயாது ஒன்றுமே பிச்சாலும் ஒன்றும் ஆகாது, அது வாட்டு கிடக்கும். இது வந்து இது மட்டும் இல்லை, பிரிட்ஜ் டோர் இல்லையா, பிரிட்ஜ் ரேக் ரேக்காக இருக்கும், பிரிட்ஜ் டோர் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைனிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம், டைமண்ட் டேர் உட்டன் க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் கார் இருக்கு இல்லைங்களா, கார் கிளாஸ்லாம் துணி வச்சு பண்ணிங்கன்னா ஒரு புகையடிச்ச மாதிரி ஒரு ஒயிட் ஷேடிங் தெரியும், இல்லை அந்த மாதிரி ஒயிட் ஷேடிங் தெரியாது சார், நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் சார். 100 ரூபான்றது மல்டி பர்பஸ் கண்டிப்பாங்க, 100 ரூபீஸ்க்கு வந்து செம்ம ஒர்த்து. கிச்சனில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதும், ஏன்னா லேடிஸ் வந்து நிறைய பேர் வந்து பண்ணும் போது டக்கு டக்குன்னு யூஸ் பண்ண, வார வாரம் ஒரு கிளாத் மாற்றுவாங்க. இதை வேணால் 3 வருஷத்துக்கு கிளாத் மாற்ற தேவையில்லை, நம்மளாக வேணாலும் தூக்கி போட்டால் தான், இதில் எந்த ஒரு கரையில் ஓட்டாது. இது கிளியர் எடுத்து பண்ணுறது எதுவுமே ஆகாது, எதுவுமே ஆகாது, ஒன்றும் ஆகாது. 100 ரூபாய்க்கு ஒருத்தனா 100% சார். சரி ஓகே, 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ இது வந்து இங்கே கொரியர்லாம் பண்ணுவீங்களா? ஆ பண்ணிடுவோம் சார், நம்ம ஆல்ரெடி இந்தியா ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. வாங்கின கஸ்டமர் ரிப்பீட் பண்ணிக்கிறாங்க, நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிடையாது, எவ்வளவோ 100,000 வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க. அது பாருங்கள், நீங்கள் வர்றதுக்கு திரும்பி மிஸ் ஆனவங்களுக்கு வர்றதுக்கு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். மிஸ் ஆனால் தயவு செய்து உங்களுக்கு கால் அட்டன் பண்ணலாம், மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், மறுபடியும் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கே கொடுத்துருவோம். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ. நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க, டீ பிடிக்கலாம் கேட்டிருந்தாங்க, நிறைய கமெண்ட்ஸ். எங்களால் அதிகமாக குயிக்காக ஒன்றால் பண்ண முடியல, கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே கிளியர் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இந்த வீடியோ சப்போஸ் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு வந்து எவ்வளோ ரிப்ளை பண்ணுவோம் அவ்வளோ ரிப்ளை பண்ணிடுறோம். ஸோ அதே பார்த்திங்கன்னா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நாங்கள் நிறையா போயிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக சந்திப்போம். பாய். Okay, bye.